வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சமையல் அருமையான காலிஃப்ளவர் வறுவல் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். கறி வறுவல் மாதிரியே இருக்கும். எல்லா டிஃபன் ஐட்டத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம். தோசையோட பாத்தீங்கன்னா ஸ்டஃப்பிங் பண்ணி சாப்பிடுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். காலிஃப்ளவர் மசாலா மாதிரி இத வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ரசத்துக்குலாம் நல்லா இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். ஒரு pan எடுத்துக்கலாம். இதல வந்து கொஞ்சமா 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்துக்கலாம். इपदले ओर टीस्पून जीरा सेतुकलां, ओंडरे टीस्पून सोम्ब सेतुकलां, सीरा वंदे कम्मियावों, सोम्ब वंदे कुंजा अधियमावों सेतुकलां, अदोड़े अरे टीस्पून मेलगु सेतुकलां, तो ये लाती नल्ला लेसा वर्तुकलां, इदोड़े रेंडु वरमला वा सेतुकलां, ना नम्म दाली किंबोदु मेलगा तूल वेरे सेकपरा, अदनाला इपदेकी रेंडु मट्टुम सेत्ता पोरुम இதோட ஒரு 3 ஸ்பூன் வர மாதிரி திருவன தேங்காய் எடுத்துக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து ரொம்ப சேக்கவேனா இந்த அளவுக்கு சேத்தா போதும். நல்லா வறுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 4 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். இப்போ இந்த சைஸ்க்கு ரெண்டு தக்காளியும் இந்த அஞ்சு பல் பூண்டையும் சேர்த்து நைஸா அரைச்சுக்கலாம். இது ரெண்டையும் நைஸா அரைச்சுக்கலாம். வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கேன். இதல பாத்தீங்கன்னா ஒரு 12 சின்ன வெங்காயம். இத மட்டும் தனியா அரைச்சுக்கலாம். இத ரெண்டையும் தனியா அரைச்சுக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதல பாத்தீங்கன்னா தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து எண்ணெய் கூடவோ குறச்சோ யூஸ் பண்றதா இருந்தா நீங்க வந்து கம்மியா கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் சின்னதா ஒரு 3 பீஸ் பட்டை எடுத்துக்கேன். நீங்க வந்து பெருசா வச்சிருந்தீங்கனா ஒன்னு எடுத்துக்கங்க. ஒரு கல்பாசி கொஞ்சமா வாசனைக்காக சோம்பு சேர்த்துக்கலாம். நீங்க வந்து கல்பாசியும் பட்டையும் சேக்காமையும் பண்ணலாம். சேர்த்தோம்னா நல்ல வாசமா இருக்கும். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சு வச்ச சின்ன வெங்காய பேஸ்டா சேர்த்துக்கலாம். வெங்காய பேஸ்ட் நல்ல பிரவுன் கலர்ல வதங்கணும். இந்த மசாலாலாம் வதங்கிறது கொஞ்சம் எண்ணெய் இருந்தா தான் நல்லா வதங்கும். அதுக்காக தான் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட ஊத்திருக்கேன். வெங்காயம் நல்ல கலர் மாறிடுச்சு. இப்போ வந்து தக்காளி பூண்டு அரைச்சு வச்ச பேஸ்டா சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரணும். இப்போ தக்காளி வதங்கும் போது 1/2 டேபிள்ஸ்பூன் தனியா தூள். இது வந்து வீட்ல அரைச்ச தனியா தூள். இது வந்து எப்படி செய்யறதுங்கற வீடியோ நான் முன்னாடி ஏற்கனவே போஸ்ட் பண்ணிருக்கேன். நீங்க விருப்பம் இருந்தா அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். धनिया तूल मंज तूल अरे मंज तूल ना यूस पड़े मुकाल टेबल स्पून मिगू कार्तिक ना वदंगी एन तेज वरण मसाला देवान उप सेक तक ना वदंगी एन कस आरमी इतनी कालीफ्लवर सेक ना वो परिये पूवा कालीफ्लवर एटे सुन मंज तूल उपटे அந்த தண்ணியில வந்து காலிஃப்ளவர் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். இத இப்ப சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு காலிஃப்ளவர் வந்து நறுக்கிக்கங்க. ரொம்ப பொடியாலாம் நறுக்கவேனா ரொம்பவும் பெருசா நறுக்கவேனா. ரொம்ப பெருசா இருந்துச்சுனா மசாலா வந்து சாராது. இது எல்லாத்தையும் நல்லா பிரட்டிக்கலாம். ஒரு ரெண்டு தடவை பிரட்டி விட்டுட்டு தேங்காய் அரைச்சு வச்ச பேஸ்டை சேர்த்துக்கலாம். இப்ப தேங்காய் சேர்த்துட்டு இந்த மசாலாவை நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி வந்து சுடு தண்ணி தான் ஊத்தணும். சுடு தண்ணி காய வச்சிருக்கேன். நல்லா இத வந்து வதக்கிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம சுடு தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உப்பு சேக்கறேன். இதல வந்து எண்ணெய் பத்தாத மாதிரி தெரிஞ்சினா நீங்க எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் ஊத்தி நல்லா வதக்கியாச்சு. இப்போ கொஞ்சமா சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப சேக்கவேனா கொஞ்சமா சேர்த்தா போதும். இப்போ இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிரலாம். மிதமான தீயில இருக்கட்டும். அப்பப்ப கலரி விட்டுக்கங்க. நல்லா வத்தி சுருண்டு வரணும் எண்ணெய் தெளிஞ்சு. இந்த ஸ்டேஜ்ல உப்புலாம் செக் பண்ணி பாத்துக்கங்க. அப்படி பத்தலைனா உப்பு போட்டு கலந்துட்டு மூடி வச்சிரலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு வந்து மசாலா நல்லா வதங்கணும். அப்பப்ப கலரி விட்டுக்கங்க. இன்னுமே வந்து நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகணும். நல்லா எண்ணெய் விட்டு வரணும் பாருங்க. ஓரமா இப்பவே எண்ணெய் கசி ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வந்து இன்னுமே நல்லா அப்படியே சுருண்டு வதங்கணும். அடுப்பு வந்து மீடியமா வச்சுக்கிட்டு நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா அப்படியே வறுத்தெடுத்தோம்னா சூப்பரா இருக்கும். ஒரு கறி பரட்டல் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே இருக்கும் வாசனை. இப்போ கண்டிப்பா இதே மாதிரியே செஞ்சு பாருங்க. நான் வந்து இன்னைக்கு வெறும் காலிஃப்ளவர் மட்டும் தான் வச்சு பண்ணியிருக்கேன். இதுல வந்து உருளைக்கிழங்கு சேர்க்கலாம், பட்டாணி சேர்க்கலாம்,
எல்லாமே சேர்த்து பண்ணலாம் அதுமே ரொம்ப சூப்பரா இருக்கும் சோ இது வந்து இன்னுமே நல்ல ரோஸ்ட் ஆகட்டும் மூடி வச்சிரலாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க நல்ல சூப்பரா வந்துச்சு நல்ல எண்ணெய் கசிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்க மசாலாலாம் நல்ல dry ஆயிடுச்சு பாருங்க இந்த அளவுக்கு வந்து நல்ல சுருண்டு வதக்கணும் அப்பதான் வந்து இந்த மசாலா நல்ல டேஸ்டா இருக்கும் காலிஃப்ளவர் வந்து இந்த மாதிரி நல்ல dry-ஆ வதக்கணும்னா தான் அந்த மசாலா ஒண்ணொண்ணா பாத்தீங்கன்னா அந்த காலிஃப்ளவரோட ஒட்டிக்கிட்டு நல்லா சாப்பிரிறதுக்கு வந்து நல்லா இருக்கும் பாருங்க இந்த மசாலா கிரேவி எதுவுமே இல்ல எல்லாமே நல்ல காலிஃப்ளவரோட சுருண்டு வந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி இருந்தா தான் நல்லா இருக்கும் இப்போ இதல கொத்தமல்லி இல சேர்த்துக்கலாம் ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்குலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதுல வந்து நான் காரம் கம்மியா தான் கொடுத்திருக்கேன் நீங்க வந்து காரம் அதிகம் சாப்பிடுறவங்க இருந்தா நீங்க வந்து நான் சொல்லிருக்க அளவோட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நீங்க எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் காரம் சாப்பிடுறவங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் நான் குழந்தைகள் சாப்பிடுறதுனால காரம் வந்து கம்மியா தான் கொடுத்திருக்கேன் சோ அருமையான இந்த காலிஃப்ளவர் ஒரு செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கறத சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க நன்றி